வேற ஏதாவது வேணுமா ராணி? வேணும்னா சொல்லு, கையோட வாங்கி தந்துடுறேன். நீ அத்துதான் மாவு அரைச்சேன், அதனால மாவு நிறைய ஃப்ரிட்ஜில் இருக்கு. கொஞ்சோட சாம்பாரும் சட்னியும் மட்டும்தான் வைக்கணும். சரி, அப்போ பால் கொதிக்கிறதுக்குள்ள பக்கத்தடுப்புல பருப்பை போடு, டக்குன்னு வெந்து கிடக்கும்ல, கடைஞ்சி தாளிச்சு விட்டு கொடுத்துடலாம்ல. ஆமா, கொஞ்சம் ரெண்டு வெங்காயம் தக்காளி வெட்டியலாடே. ஆ, எடுத்துதான் நான் வெட்டியேன். உள்ளி உரிக்கணும்னா உரிச்சு தாரேன், ஏதாவது செய்ய வேண்டிய வேலை இருந்தா சொல்லி செஞ்சு தாரேன். சாம்பாருக்கு தேவையான பொருள் எல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் கிடக்கு, பார்த்து எடுத்துக்கிடுங்க. இந்த பால் பொங்க போகுது, நான் கொஞ்சம் காபி மட்டும் ஆத்தி கொடுத்துறேன் கடகடன்னு. ஆ சரி. என்ன பண்ணு, எங்க பெரியம்மா வீடு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? ம், நல்லா இருக்கு. சே பாவம், பூ மாதிரி தான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டா கடைசியில அவங்க வீட்டுல உடம்புட்டேன்னுட்டாவே. ஆமா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாட்டி தான். கடைசி நேரத்துல இப்படி எல்லாம் போகப்படாது வாங்கப்படாதுன்னு சொல்லி சுட்டி விட்டுருச்சு. ஆமா பாத்தியா, சரியான மோசமான பாட்டியா இருக்கும் போல இருக்குமா. ஆமா, அவியலை பார்க்கலாம் அந்த பிள்ளைகளும் போலையா, அதனால எங்கேயும் போகப்படாதான். ஆமாப்பா, எனக்குலாம் இப்படி ஒரு பாட்டி இருந்துன்னு ஐயா கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டுருவேன் அந்த கிளவிய. ஆமாப்பா சந்தியா, எனக்கு அப்படிதான் கோவம் வந்துச்சு. நேற்று ஏமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீ? மூணு பேரும் ஒன்றும் இல்லம்மா, சும்மா தான் இருக்கோம். சரி, கதை பேசுறதுல அப்புறம் பேசிக்கிடலாம். ஒவ்வொருத்தரா குளிக்கிறதா இருந்தா போய் குளிங்க சிக்கிறோம். பண்டு கில்லு வளர்க்கணும்னா வளர்க்குங்க, போய் குளிங்க. ஒவ்வொருத்தரா குளிச்சாதான் வேலையாவும் சட்டுப்பட்டுன்னு. ஆ சரிம்மா. சரி, சின்ன பொண்ணை பத்திரமா பார்த்துக்கிடுங்க. என்ன அவளுக்கு ஏதாவது வேணும்னா கேட்டு வாங்கி கொடுங்க. ஆ சரிம்மா. ஐயே, என்ன மாடு இப்படி கத்துது? ஏல மாடுன்னா அப்படிதான் கத்தோம். பரவாயில்ல, ராணியக்கா நல்ல மாடு ஆடு கோழின்னு அவ்வளவு வளர்க்காவளே. ஆமாக்கா, பரவாயில்ல, லட்சுமி அக்கா விட ராணியக்கா நல்லா வசதியா தான் இருக்காவ. என்னெல்லாம் இழிச்ச வச்சு லட்சுமி அக்காவை மட்டும் என்ன லேசாவே நினைச்சுக்கிட்டா? அவியலுக்கும் தான் தோட்டம் தரவுன்னு எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் நல்லா பிள்ளைகளுக்கு நகை சேர்க்காவே, எல்லாம் பண்ணியாவே, அவியலுக்கு என்ன குறைச்சலு? ஆமா, எல்லாம் இவகிட்ட சொல்லிட்டு தானே சேர்க்காவ, அதுல இவளுக்கு தான் எல்லாம் தெரியும். எல்லா பெரிய பொண்ணு, உங்களுக்கு எல்லாம் லட்சுமி அக்காவை பத்தி ஒன்னும் தெரியாது. அவி எல்லாம் காமுக்காமா அவியலுக்கான வேலையே செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாவ. எல்லாம் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு செய்வாவன்னு நினைச்சுக்கிடாதீங்க. எல்லாம் இப்ப யாரு என்ன செத்தா என்ன, அவி அவியிட்ட இருக்கு வச்சுக்கிடியாவ, இல்லன்னா இருக்கும் அவ்வளவுதான். நீங்க என்னத்துக்கு இப்ப இதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கிய? இல்ல பத்ராளி அக்கா, சும்மா சொன்னோம். நல்லா ராணி அக்கா ஆடு மாடு கோழிமே எல்லாம் வச்சிருக்காவன் நீ இல்ல, அதான் லட்சுமி அக்காக்கு மட்டும் என்ன குறைச்சலன்னு அவியலுக்கு நான் சப்போர்ட் பண்ணி பேசியே, வேற ஒண்ணும் இல்ல. ஆமா ஆமா, நல்லா சப்போர்ட் பண்ணா. பத்ராளி அக்கா எல்லாரும் இங்கேயே நிக்கிய, நான் உங்களை வீடு முழுக்க தேடிட்டு நடக்கேன். ஆ, அது ஒன்றும் இல்லை லட்சுமி, சும்மா வீட்டை சுற்றி பார்த்தோம். வீட்டுக்கு பின்னாடி நல்லா இடம் கிடக்குன்னு சொல்லி பார்க்க வந்தோம், அதான் அப்படியே பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படியா? இது வீட்டுக்கு பின்னாடி ஒன்றும் இல்லை, சும்மா ஆடு மாடு தான் கட்டி போட்டு கோழி கிளியெல்லாம் அடைச்சிக்கிட்டு தான். இது ஃபுல்லாக அவன் இடம் தான். இந்த பழைய வீடு இருக்குல்ல, இது வந்து முன்னாடி அவன் இருந்த வீடு தான். இந்த வீடா? நான் என்னமோ மாட்டு கொட்டாயின்லாம் நினச்சேன், இது வீடா? ஆமாம்மா, இந்த வீட்டில் தான் முதல் எங்கள் அத்தானும் அக்காவும் இருந்தாவ. இங்கே தான் ரொம்ப நாளைக்கு இருந்தவங்க மாமியாரெல்லாம் இருக்கும்போது. பிள்ளைலாம் பிறந்த அப்புறம் தான் இந்த வீட்டை பெரிய வீடு எடுத்து கட்டினாவ. அது வரைக்கும் எங்க அக்கா இந்த வீட்டில தான் இருந்தா. அப்படியா? உங்க அக்காவை இப்படி இருக்கும்போது அந்த வீட்லயே கட்டி கொடுத்திய? நான் கூட நல்ல மாட மாளிகையே நல்ல பெரிய வீடா இருக்க, அந்த வீட்டுலதான் உங்க அக்காவை கட்டி கொடுத்துருக்கீங்கன்னு நினைச்சேன். அதுக்கப்புறமா தான் அந்த பெரிய வீடு கட்டினாவுளோ. ஆமா, எங்க அக்காவை கட்டி கொடுக்கும்போது ஒண்ணுமே கிடையாது அவியகிட்ட. இந்த ஒரு குடிசை தான், கொஞ்சம் ஒரு தோட்டம் உண்டு மட்டும்தான் உண்டு. இப்பதான் நல்லா இருக்காவ, எல்லாம் நல்ல வசதி வாய்ப்புன்னு வந்தப்புறம் வீடெல்லாம் எடுத்து கட்டி நல்லா இருக்காவ இப்போ. எல்லா உமா கேட்டுக்க, நான் கூட நல்ல வசதியான இடமா பார்த்துதான் உங்க அக்காவை கட்டி கொடுத்துருக்காவ. உங்களைதான் கஷ்டப்பட்டு ஆளுடைய கட்டி கொடுத்துருக்காவன்னு நினைச்சிட்டேன். எங்க அக்கா வீட்டுக்காரர் குடிக்க மாட்டாரு பத்தியா, அவரு அதனால கொஞ்சம் பொறுப்பா இருப்பாரு, எங்க அக்கா பேச்சையும் கேட்பாரு. என் வீட்டு மனசு அப்படி கிடையாது, ஒரே குடி அது இதுன்னு ஒரே எங்களுக்கு ஒரே சண்டை தான் வரும். அதை இடையில விட்டுட்டு ஓடிட்டாரா, அந்தால எங்க அம்மா வீட்லயே நான் வந்து மறுபடியும் இருந்துகிட்டேன். எங்க அம்மா காலத்துக்கு அப்புறமா நான் அந்த வீட்டுல இருந்துகிட்டு அந்த தோட்டத்தையும் பாத்துக்கிட்டு அப்படியே இருக்கேன். இப்ப வந்து அவரு சேர்ந்துகிட்டாரு. எங்க அத்தா நல்ல டைப்பு, அதனாலதான் அவரை நல்லபடியா எங்க அக்கா கொண்டு வந்துட்டா இவ்வளவு தூரத்துக்கு. எங்க இட்லி ஊத்திட்டேன், பருப்பு அடுப்புல போட்டுட்டேன். நீங்க காய வெட்டி முடிஞ்சதான் பருப்பு விசையில வந்ததான் காயெல்லாம் உள்ளதுக்கு போட்டு ஒன்னா வியா விட்டுற வேண்டியதுதான். இட்லியே நான் ரெண்டு மூணு தட்டு ஊத்தி வச்சிருக்கேன் உள்ள, அடுத்து ஒரு ரெண்டு மூணு தட்டு ஊத்துனா கரெக்டா இருக்கும். ரொம்ப ஆசைப்பட்டா சரி
இப்ப குமரி, இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்லவே. உங்க அம்மட்ட சொல்லி பஸ் மட்டும் ஏத்தி விட சொல்லு. பெரிய புண்ணத்த கார் இருக்குல்ல, அதங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து கூட கூப்பிட்டுக்கிடியும். கொடங்குடியில இருந்து திருநெல்வேலிக்குன்னு சொல்லி பஸ்ல இறங்கிரு. கொடங்குடியில இருந்து நேரா திருநெல்வேலிக்கு பஸ் இருக்கும், நீ அதுல வந்து இறங்கிட்டனா போதும். அதுக்கப்புறம் நாங்க வந்து கூப்பிட்டுக்கிடியும். இப்ப அதான் உங்க அம்மா தான் உன்னை அனுப்புறேன்னு தானே சொன்னவ. உங்க பாட்டி தானே ஓவரா பண்ணிட்டு நடந்துச்சு. இப்ப நீ இவ்வளவு அழுதுட்டாக்கா, அதுக்கு பேசாட்டிக்கு நீ எப்படின்னா உங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் மறுபடியும் பெர்மிஷன் கேட்டு பஸ் மட்டும் ஏத்தி விட சொல்லு, வந்துடலாம். என்ன ஆக போகுது, அந்த பாட்டி தானே உட முடியும் நிச்சயாவே. அம்மையும் அப்பையும் உடறது தானே சொன்னாவே. அவளை பசி ஏத்தி விட சொன்னா கூட போத, இப்ப கூட அவ வந்துடலாம். ஆமா அப்ப சந்தியா, ஆனா அவ சொன்னா கேட்க முடியல. ஏம்மா இந்தாங்கம்மா காப்பி எடுத்துக்கிடுங்க. அம்மா சோனி உங்க அம்மா எல்லாம் இங்க ஆள காணும். அவங்களாம் வீட்டுக்கு பின்னாடி நிக்காவன்னு நினைக்க பெரியமா, அங்கதான் சத்தம் கேட்டுச்சு. அப்படியா, அங்க எதுக்கு போனாலுவே? மாட்டு சாணி எல்லாம் வேறுப்பாவ பெரியம்மா. ஏன்னா கிண்டல் பண்ணப்படாது நம்ம வீட்டுக்கு வந்தேல. ஐயோ பெரியம்மா, நான் வேற யாரையும் சொல்லல, நம்ம அம்மையை மட்டும்தான் சொன்னேன். சரி, நான் அவங்கள பார்த்து காப்பியை கொடுத்துட்டு வரேன், நீங்களும் காப்பியை குடிங்க. நான் இன்னொரு 5 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிரும். ஆ சரி பெரியம்மா. இந்த வாண்ட பத்தியா வீட்டு பக்கமே வரகானே இன்னும். நம்ம வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் பக்கத்து வீட்டிலேயே விளையாடிட்டு அடக்கா போல இருக்கு. காப்பியை குடிச்சிட்டு போய் அவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவோம். ஆ சரி ஜோனி. வயலுக்கு இன்னும் அந்த வழியா தான் போகணும். லட்சுமி அக்கு, அப்ப எனக்கு தோட்டமும் நிறைய இருக்கு. நீங்க சொல்லியதை பார்த்தா ஏக்கர் கணக்குல இருக்கும் போல இருக்க உங்க அக்காக்கு நலமே. ஆமா இருக்கும், எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 தோட்டம் இருக்கு. நாங்கள எப்பன்னா வந்தேன்னா போவோம். அப்பப்ப இந்த தோட்டம் வந்துச்சு வாங்கணும், குத்தகைக்கு இருந்தோம், அப்புறமா அதே நாங்கள் காசு கொடுத்து வாங்கிட்டோம்னு அப்படி இப்படி சொல்லுவா. நிறைய ரிஜிஸ்டர் பண்ணணும்லாம். எனக்கு அதை நான் பெருசாக காதில் வாங்கிக்கிட முடியமத்துக்கேன், அதனால எனக்கு அவ்வளவு தெரியாது. என்னடே அவ்வளோ இங்கே வந்து நின்றுகிட்டியே, உள்ள காட்டுக்கு வர முடியுங்க. அதான் காத்து வாங்க இங்கே வந்துட்டீங்களா பின்னாடி? இல்லை ராணியக்கோ, சும்மா உங்கள் வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்தாலும் மாடு ஆடுன்னு இங்கே நிறையா கிடக்கான்னு சும்மா வந்தோம். ஆமாம் ராணி, சும்மா இவையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இங்கே நின்னாவுலன்னு நானும் அப்படியே வந்தேன். அப்படியா, சரி சரி, இந்தாங்க காப்பி எடுத்துக்கிடுங்க. இந்த காப்பி எடுத்து குடிச்சிட்டுங்க, ஒரு 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிரும். ரணியக்கோ என்ன சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு? இட்லி தான் ஊத்தி சாம்பார் தான் அடுப்புல போட்டு வச்சிருக்கேன். வேற என்ன வேணும் பெரிய பொண்ணு, சொல்லி செஞ்சிருவோம். ஐயே ராணியக்கோ, இவ்வளவு நம்பி நீங்க எதுவும் சொல்லிட்டு நடக்காதீங்க. வேற ஆட்டை வெட்டு வெட்டுங்க, மாட்டை எடுத்து வெட்டுங்க. நிர்வாழ்வே, நீங்க பழைய கஞ்சி இருந்தா அதை ஊத்துனா கூட நாங்க சந்தோஷமா குடிப்போம், நீங்க எதை நினைச்சுக்கிடாதீங்க. ஆமா, பத்திராளியக்காக்கு கஞ்சி ஊத்துங்க, எங்களுக்கு சூடா இட்லியும் சாம்பாரும் தாங்க, நாங்க அதை தின்னுக்கிடியும். சரி சரி, முத உள்ள வாங்க, வந்து காப்பியை குடிச்சிட்டு அங்க வந்து உட்காருங்க. இங்கே வெளியே வந்து நிக்கலன்னு தான் வந்தேங்க. ஆமா, இவியெல்லாம் இங்க நிக்கவளன்னு நானுங்க வந்துட்டேன். நானும் வேற என்ன வேலை கிடக்கு என்ன ஏதுன்னு கேட்காம வந்து நீங்க நின்றுகிட்டு கதை பேசிட்டு இருக்கேன். பத்தியாக்க, ஏதாவது வேலை இருந்தா சொல்லுக்க, நானும் சேர்ந்து கூட மாட்டா செய்யேன். அதெல்லாம் ஒரு வேலையும் இல்லை லட்சுமி, அத்தா அந்த காய வெட்டிக்கிட்டு இருக்காவ. நான் இப்பதான் நான் பருப்பு போட்டுட்டு வந்திருக்கேன், அது ஒரு 3 விசில வந்ததை இறக்கிட்டு கடைஞ்சி பருப்பை கடைஞ்சி இந்த காயும் போட்டு வேக விட்டுட்டேன்னா வெந்து கிடக்கும். சாம்பார் பிடியை போட்டு தாளிச்சு விட்டேன்னா இட்லி தந்துடுவேன் உங்களுக்கு. ஐயே அத்தானா காய் வெட்டிட்டு அடக்கா வைப்போம், அதெல்லாம் அவர் செய்வார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயே வழியை விடு, நான் போய் வேலையை பார்க்கட்டும். அங்கே பாரு லட்சுமி அக்காவை, அவைய அத்தான் வேலை செய்யாவன்னா தான் எப்படி பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி போறாவன்னு ஹெல்ப் பண்ண அதுக்கு. சரிங்க, நீங்கள் காப்பி எடுத்துக்கிடுங்க. ஆ கொண்டாங்கக்கோ, நான் எல்லாருக்கும் கொடுத்துக்கிடியேன். ஆ சரிம்மா, உள்ளே வந்து உட்காருங்க. ஆ ஆ, நாங்கள் கொஞ்ச நேரம் இங்கே காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வாரோம், இங்கேயும் நல்லா தான் இருக்கு. சரிம்மா சரி, சாப்பிட கூப்பிடுறேன். சீக்கிரம் பசிக்குதோ? இல்லைக்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக மட்டும் இட்லியை வச்சுட்டு கூப்பிடுங்க. ஆ ஆ சரிம்மா. ஐயே இந்த மனுஷனை என்னன்னு வேலை வாங்கியிருக்கா பாருவா. அத்தா என்னம்மா? லட்சுமி எத்தா, நீங்கள் முத அந்த கத்தியை கொடுங்க, நீங்கள் ஒரு வேலையும் செய்யாண்டாங்க. கொண்டாங்க அதை. ஏன் லட்சுமி? நான் இரு, இன்னும் 2 நிமிஷத்துல வேலை முடிஞ்சிடும். அந்த விசில் வரபோது 2 விசில் வந்துட்டு என்ன 3வது விசில் வந்துச்சுன்னா குக்கரை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அப்புறமா விசில் போனதும் தான் அந்த காயை போடணும். நான் பொறுமையாக வெட்டிக்கிட்டீங்க. ஐயா கத்தியை கொண்டாங்கன்னு சொன்னேன், எந்திங்க நீங்கள் முத. ஏன் லட்சுமி? நீங்கள் வேலை செஞ்சதெல்லாம் காணோம், போய் உட்காருங்க அங்கே போய், நாங்கள் வந்து சமையல் வேலையெல்லாம் பார்த்துக்கிடியோ. ஐயா லட்சுமி, இந்த வேலையெல்லாம் எப்பயும் என் பொண்டாட்டிக்கு நான் செஞ்சு கொடுக்க வேலை தான், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா லட்சுமி, சரி சரி, இருந்தாலும் பரவாயில்ல, அதான் நாங்களும் இருக்கோம்ல, நாங்கள் பார்த்துக்கிடியோ, நீங்கள் போங்க. சரி அப்போ ராணி, நீங்களும் பார்த்துக்கிடுங்க, நான் வயல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஆ சரிங்க, போயிட்டு வாங்க. ஏதாவது வேணும்னா போனடி, நான் உடனே வாங்கிட்டு வரேன். ஆ
சரிங்க நான் பாத்துக்கிடியே. அவ்வளவு வேலையும் அழகா செஞ்சு தந்திருப்பாரு, இப்படி காரியத்தை கெடுத்துட்டியே நீ. சும்மா இருக்கா, அவரு நீ எப்படி இப்படி வேலை வாங்கிறியோ தெரியல. நீ அதெல்லாம் செய்வாரு லட்சுமி. சரி நீ குக்கருக்கு விசில் வருதான்னு பாரு, நான் காயெல்லாம் அவ்வளோ வெட்டி தாரேன். ஆ சரி, இந்த இட்லியும் வந்திருக்கோம், நான் இந்த தட்டை இறக்கி வச்சுட்டு அடுத்து இன்னொரு தட்டு ஊத்தி விடுறேன். ஆ சரிக்கோ. என்ன, நம்ம வீட்டு வாசல்ல நிறைய செருப்பு கிடக்கு, யார் வந்திருப்பா நம்ம வீட்டுக்கு? என்ன அரிசி எல்லாம் காய வச்சிருக்க அம்மா, பலகாரம் செய்ய போறாளோ? ஐ ஜாலி, எல்லாரும் வீட்லயும் பண்டம் செடியாவேன்னு பார்த்தேன், நம்ம அம்மா ஒண்ணுமே செய்யலையேன்னு. பலகாரம் செய்யறதுக்கு தான் அரிசி கழனி பண்ணி காய வச்சிருக்கா போல இருக்கு. ஐ ஜாலி ஜாலி, அம்மா பண்டம் சுட்டு வருவா, கொஞ்சம் அரிசி அள்ளி வாயில போடுவோம். நாங்க காலையிலே வந்துட்டோம், நீண்ட வீட்டு பக்கமே ஆள காணோம். ஐயோ பெரியம்மா, நீங்க வந்தது எனக்கு தெரியாதுல்ல, நாங்க அங்க பக்கத்துல விளையாட போயிட்டேன். ஆமா அம்மா சொன்னா, நீ பக்கத்துல அங்க சின்ன பிள்ளைல கூட விளையாட போயிட்டான்னு. சரி வரட்டும், அப்ப பாத்துக்கிடலாம்னு இருந்தேன் பெரியம்மா. ஐயோ பெரியம்மா, நீங்க வந்தது எனக்கு தெரியாதுல்ல, அதான் நான் விளையாட போயிட்டேன். நீங்க வாரேன்னு நேத்து சொன்னீங்கன்னு சொன்னாவே அம்மா, அப்புறம் நீங்க வரல. அக்கா இப்ப வந்திருக்காங்களா? ஆமா அக்கா வந்திருக்கா, அப்புறம் கூட இன்னொரு அக்காவும் வந்திருக்கா, நிறைய பேர் வந்திருக்காவ. இப்போ மேல ரூம்ல இருக்காவ, வேணா போய் பாரு. வீட்டுக்கு வெளியே நிறைய செருப்பு பார்த்தேன், யாரும் நிறைய பேர் வந்திருக்காவளோ, யாரு அப்படின்னு நினைச்சி பார்த்தா நீங்களா இருந்திருக்கு. ஆமா மா ராயினி, இப்போ மேலதான் இருக்க அக்கா, போய் பாரு. சரிம்மா. அப்படியே சாப்பிட வர சொன்னேன்னு சொல்லாம, அப்பதான் சீக்கிரம் வருவாவ. இந்த காய் இப்ப அடுப்புல போட்டா வெந்து கிடக்கும், சாம்பார் ரெடி ஆயிருமா, வரணுமான்னு சொல்லு. சரிம்மா. சரி பெரியம்மா, நான் போய் அக்காவை பார்க்கேன். ஆ சரி மக்களே, போ. அப்புறம் அக்காட்ட பட்டாசுலாம் அங்கே இருக்கு, எடுத்துக்கலே, எடுத்து தருவா, போய் வெடிங்க ஆட்டா. ஆ சரி பெரியம்மா, வெடிலாம் வாங்கிட்டு வந்தீங்களே எனக்கு. ஆமாம்மா, கொஞ்சம் வெடி தான் வாங்கிட்டு வந்தேன். ஆ சரி பெரியம்மா, நான் போய் அக்காட்ட வாங்கிக்கிடுறேன். எதுக்கு லட்சுமி போட்டு வெடியெல்லாம் வாங்கிட்டு நடந்தா? நான் தனியாலாம் ஒன்றும் வெடி வாங்கல, பண்டு பொருளில் வெடி இருந்துல அந்த வெடியை தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் ராத்திரி எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் வெடி வாங்கிட்டு வந்திருந்தாரு, அந்த வெடியும் கையோட சேர்த்துங்க கொண்டு வந்துட்டேன். சரி பிள்ளைகள் கூட சேர்ந்து வெடிச்சுக்கிடுவாள் வந்துட்டு. நான் இனிமே தான் நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லி பிள்ளைகளுக்கு வெடி வாங்க சொல்லணும்னு பார்த்தேன். ரெண்டு பேரும் வந்திருக்காள் வேலை, அவ்வளோ வெடிச்சுக்கிடுவாள் வேலைன்னு. நீ என்னன்னா நீ கையோட வாங்கிட்டு வந்திருக்கா, அதில் என்ன இருக்கு? சரிந்தா இந்த காயெல்லாம் எடுத்து போடு, அதில் விசில் தம் இறங்கிட்டேன்னு பாரு. தம் இறங்கிட்டுன்னா விசில் எடுத்துகிட்டு இந்த காயெல்லாம் போட்டு வியாவ விடு, சீக்கிரம் சாம்பார் ரொட்டியை போட்டு அவளுக்கு இட்லியை கொடுப்போம். ஆ சரி லட்சுமி. சின்ன பொண்ணுக்கு போர் அடிக்குது எங்கள் பெரியம்மா வீடு. நம்ம அப்புறமா தோட்டத்துக்கு சுற்றி பார்க்க போகலாம், அப்புறம் பக்கத்தில் வெளியே எங்கேயாவது போகலாம். சரியா? போர்லாம் அடிக்கல, உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறதுனால நல்லா ஜாலியாக தான் போகுது. சரி சரி, நம்ம அப்புறம் வெளியே போவோம். ஏ வாண்டு, நாங்கள் எப்பயோ வந்துட்டோம் மேடம், காலையில எந்திரிச்சு தான் விளாட வெட்டிய போல இருக்கு தெருவுக்கு. அது சரி. பெருமையும் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கா, இருக்குது பைக்குள்ளதான். ஆனால் அதெல்லாம் ராத்திரி தான் வெடிக்க முடியும், அதுவும் மத்தாப்பு குளவானோ சங்கு சக்கரம் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்படியா? சரி அப்பாட்ட நம்ம பகல்ல வெடிக்க மாதிரி வெடியெல்லாம் வாங்கி கேட்போமா? ஏம்மா உங்க அப்பாட்ட நீ கேளுப்பா, நானும் கேட்க முடியாது. ஆ சரிக்கா, நான் கேட்டு வாங்கி தரேன். நீ வெடிக்கலாம் பயப்பட முடியோ? ஆ நானும் பயப்படவே மாட்டேன் சோனியக்கா. அப்படியே இந்த தெருவுல வந்த ஒரு அண்ணன் ஒரு பெரிய சர வெடியே வெடிச்சவன, அப்படியே தைரியமா நின்னு பாத்துட்டு இருந்தேன் தெரியுமா, அப்படியே ஒரு வெடில ரெண்டு வெடி இப்படி பறந்து வந்து என் காலு பக்கத்துல வந்து வெடிச்சிச்சு. அப்ப கூட நான் பயமே படல தெரியுமா. அம்மா சோனி சந்தியா, வாங்கம்மா சாப்பிடுறதுக்கு, அந்த பிள்ளையும் கூட இருக்க பிள்ளையும் கூட்டு வாங்க. இந்த அம்மா சாப்பிட குடியா, எக்க வாங்க. இவ ரெண்டு பேரும் வாங்க, நம்மளும் போய் சாப்பிட போவோம். ஆமா சின்ன பொண்ணு வா சாப்பிடலாம், பசிக்குது நல்லா அப்பவே. சரி வாங்க, முத போய் சாப்பிட்டுட்டு வந்து அடுத்த வேலையை பார்ப்போம். லட்சுமி வீட்டுக்கு பின்னாடி வாழை மரம் இருக்கு பாரு, அதில் நாலு வாழைல வெட்டிட்டு வாமா. ஆ சரிக்கா, இந்த வெட்டிட்டு வாரு. நீ இந்த பிள்ளையில என்ன ரெண்டு சத்தம் கூப்பிடு, அப்பதான் கீழே வருவாளுவே. ஆ சரி லட்சுமி, நீ சீக்கிரம் போ, எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தாச்சு பாரு. ஆ சரிக்கோ. எம்மா சோனியா தந்தியா, கீழே வாங்க சாப்பிட்றதுக்கு. பரவாயில்ல ராணியக்கோ, நல்லா கடை கடன்னு வேலையை செஞ்சுட்டீங்களே. ஆமா பத்ராளியக்கோ,
இந்த சமையல் வேலைலாம் எனக்கு கொஞ்சம் பெரியசு கஷ்டமா தெரியாது பாத்துக்கிடுங்க. கடக்கடன்னு முடிச்சிருவேன் எவ்வளவு வேலையா இருந்தாலும். இப்படிதான் நல்லா சுறுசுறுப்பா இருக்கணும். இங்க பாரு சின்ன பொண்ணு, அவ்வளோரும் நமக்கு முன்னாடி சாப்பிட உட்கார்ந்தாச்சு. என் பிள்ளைகள் வாங்க, இன்னும் வந்து உட்காருவாங்க. ஆ சரி தே, வந்து வா அக்கா பக்கத்துல உட்காருங்க. எல்லாம் வாங்க வந்து உட்காருங்க நீங்கள் வேணும். ஆ சரி சார், நான் உட்கார்ந்துக்கிட்டேன் உங்க பக்கத்துல. சந்தியா வா, நம்ம இதுலயே உட்கார்ந்துக்கிடுவோம், இங்கதான் இடம் இருக்கு. உட்காருங்க உட்காருங்கம்மா. இந்தா உங்க அம்மா இலை வெட்ட போயிருக்கா, இலை வெட்டிட்டு வரட்டா, அந்ததான் சாப்பாடு வச்சிருவோம். ஆ சரி பெரியம்மா. எக்க இருந்தா இலை போதுமா? ஆ இலை நல்லலையா வெட்டிட்டு வந்தியா? சரி அவ்வளோ இருக்கா இலைய போட்டுன்னு அப்படியே வரிசையா இட்லி வச்சுக்கிட்டு வாரு. ஆ சரி, இலை கரெக்டா போட்டிருக்கான்னு பாரு, அந்த அந்த மூலதான் வலது பக்கம் வரணும். ஆ சரிதான். இட்லிலாம் வேணுன்ற அளவுக்கு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, நிறைய இருக்கு. ஆ ராணிக்கு நாங்க அதெல்லாம் கூச்சப்பட மாட்டோம், நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். ஆ அப்படிதான் இருக்கணும்மா, கேட்டு வாங்கி சாப்பிட்டாதான் எனக்கும் திருப்தியா இருக்கும். இங்க பாருங்க ராணியக்கோ, அவன் வேற நீங்க சுட்டு வச்சிருக்க இட்லி எல்லாம் பார்த்து கல்யாண வீட்டு இதுன்னு நினைச்சு அவளத்தையும் அள்ளிட்டு போறதுக்கு வீட்டுக்கு ரெடியா இருக்க போறா பாத்து. ஆமா இவ உமா செஞ்சாலும் செய்வா. எல்லாம் பெரிய பொண்ணு, நான் எப்போ உங்க வீட்டுல இருந்து இப்படி எல்லாம் அள்ளிட்டு போயிருக்கேன்? ஃபங்க்ஷன் வீட்டுல எல்லாரும் அள்ளியதுதான், என்னமோ நான் மட்டும்தான் அப்படி அள்ளிட்டு போற மாதிரி பேசுறிய. சரி சரி உமா கோவப்படாத, எல்லாம் பெரிய பொண்ணு சும்மா விளையாட்டுக்கு சொல்லியதுதான், இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிடலாமா? ஆமாம்மா கோவப்படாத, நானும் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிட மாட்டேன். நீங்களும் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக சந்தோஷமா இருந்தாலும் எனக்கும் வந்த இடத்துல நீங்களும் நல்லா இருக்கீன்னு எனக்கும் சந்தோஷமா இருக்கும். சரி ராணியக்கோ, உங்களுக்காண்டி அவளை நான் மன்னிச்சிட்டேன். ஆமா இவ பெரிய பாதிரியாரு, என்னையும் மன்னிச்சுட்டா, போடி இவளை. நீ போய் இட்லியை வையிக்கோ. இட்லி எப்படி இருக்குமா? சூப்பரா இருக்குக்கோ, நல்லா சாப்பிட்டா இட்லி சுட்டுருக்கிய, நல்லா அழகா பூ போல இருக்கு. ஆமாக்கோ பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையாவே நல்லா இருக்கு இட்லி. அப்படியா? நானும் அவசர அவசரமா செஞ்சமே எப்படி இருக்கோ என்னமோன்னு நினைச்சேன். ராணியக்கோ தனியா இட்லிக்கு இட்லி அரிசி வாங்கி போடுவீங்களோ, நல்லா பூ போல வந்திருக்க. அதான் கேக்கு, எங்க அக்கா எப்பயும் இட்லி நல்லா சுடுவா பார்த்துக்க, ரேஸ் அரிசியில கூட அவ்வளோ அழகா வர இட்லியை வளர்க்க மாட்டோம். எப்படிதான் அப்படி மாவரைப்பாலாம் தெரியல, நல்லா அழகா இருக்கும். அப்படிலாம் நான் ஒன்றும் பெஸெல்லாம் செஞ்சதில்லப்பா, எல்லாரும் பொடிய மாதிரி அரிசி உளுந்து வெந்தயம்னு போட போறேன், வேற ஒன்றும் நான் புதுசாக போட்டதே கிடையாது. ஒரு சில பேர் இட்லி நல்லா பஞ்சு போல வரணும்னு செவ்வரிசியெல்லாம் பொடியாவே, அதான் நீங்களும் அப்படி எதுவும் போட்டிருப்பீங்களோன்னு நினைச்சேன். நான் செவ்வரிசியெல்லாம் சேர்த்து செஞ்சதில்லை, அதான் நீங்கள் ஒருவேளை போட்டிருப்பீங்களோ, அதான் நல்லா சாப்பிட்டா வந்திருக்கோன்னு நினைச்சேன். இல்லை உமா, நான் அதெல்லாம் ஒன்றும் போடலை, தனியாக இட்லி அரிசியும் வாங்கலை, வீட்டுக்கு இருக்க அரிசி தான் போட்டேன். வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுவோமோ அந்த அரிசியில் தான் போட்டேன். பரவாயில்லக்கோ, நானும் கொஞ்சம் இட்லி நல்லா வரணும் கல்லு போல ஆயிடப்படாதுன்னு கொஞ்சம் கடையில் தான் இட்லி அரிசி வாங்கி போடுவேன், அப்பதான் கொஞ்சம் சாப்பிடுற மாதிரி இருக்கும் நான் சுட்டா. அப்படியா? நான் ஒரு நாளும் கடையிலலாம் வாங்கி போட்டதில்லை பார்த்துக்கிடுங்க. சரி ராணியக்கோ, இட்லி பெருமையெல்லாம் பேசினது போதும், குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டாங்க, தண்ணியே வைக்கல. ஐயே பாத்தியா, சாப்பிட்டு பிள்ளைகளுக்கு தண்ணி வைக்கணும்னு தோணல பத்தியா எனக்கு? ஐயா ஆமா, இவ்வளோட்ட பேச்சு பேச்சுன்னு இதெல்லாம் பேசிக்கிட்டு நின்னதுல நானும் அதை மறந்துட்டு வரேன். ஆமா நீ உட்கார்ந்து சாப்பிடு, என்ன இந்த தண்ணி வந்துட்டு வரேனா? ஐயா ராணியக்கோ, நீ தான் கடந்து அவ்வளோ வேலையும் செஞ்சிருக்கா, நீ உட்காரு, நீ உட்கார்ந்து சாப்பிடு, நான் போய் தண்ணி வந்துட்டு வரேன். யாராவது போய் சீக்கிரம் தண்ணி எடுத்துக்கிட்டு வாங்க, நான் வேற மிளகாவை கடிச்சிட்டேன்னு என்னமோ தெரியல, நாக்கு அப்படியே எரியுது. இதா இரு பெரிய பொண்ணு, உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். ஆ என்ன காரம்? யாரது போன் அடிக்குது சரசா? எல்லாம் நீங்களும் சாப்பிட்டு இருங்க, நான் தான் போன் பேசிட்டு வரேன். எல்லாம் இந்த பெரிய பொண்ணு தண்ணி குடுங்க குடுங்க. எப்பா என்ன காரம்? அம்மா லட்சுமி எங்க போன் தூக்கிட்டு ஓடியா? அம்மைக்கு ஏதோ போன் வந்துச்சு தெரியுமா, அதான் வெளியே போய் பேசிட்டு வரேன்னு சொல்லி போனாவ. அப்படியா, சரி சரி. எக்கோ நல்லபடியா பேட்டியில உங்க அக்கா வீட்டுக்கு? நானும் அப்பவே உங்களுக்கு போன் பண்ணணும்னு பார்த்தேன், அப்புறம் வேலை வேலைன்னு இருந்துட்டே பார்த்துக்கிட்டுங்க. ஆ நாங்க காலையிலே நல்லபடியா வந்துட்டேன் சரசு. பூமாரி தான் வர ரொம்ப ஆசைப்பட்டேன், கடைசியில் அவன் வரலையேன்னு தான் எனக்கு ரொம்ப வருத்தம். ஆமாக்கோ இவளும் ஒரே அழுவையா அழுதுகிட்டு தான் கிடக்க இன்னும். ஐயா அப்படியா? ஆமா நான் என்னென்னமோ சொல்லி சமாதானப்படுத்தி பார்த்துட்டேன், அவ கேக்கே முண்டைங்க. இதுக்கு மேல அந்த பிள்ளைய என்ன சொல்லி சமாதானப்படுத்தேன்னு எனக்கு தெரியல பார்த்துக்கிடுங்க. ஐயே இன்னும் அழுதுகிட்டா கிடக்கா? ஆமாக்கோ அந்த பிள்ளை இன்னும் ஒரு வாய் சாப்பிடலை, சாப்பிடவாமா சாப்பிடவாமான்னு நானும் கூப்பிட்டுக்கிட்டு தான் கிடக்கேன். சரி இப்பயும் சாப்பிட தான் கூப்பிட்டேன், வரமாட்டேன்னு சொல்லி ஒரே அழுவேன், அதில் தான் உங்களுக்கு ஃபோன் அடித்தேன். அப்போ நான் சரசு நீ ஒன்று பண்ணு. என்னதுக்கோ? உங்கள் வீட்டுக்காரர் சரி சொன்னார்ல, அப்புறம் எதுக்கு நீ உங்கள் மாமியாரை பற்றிலாம் யோசிச்சுட்டு அடக்கா? நீ பாட்டுக்கு அந்த பிள்ளையையும் அவன் பையனையும் வரேன்னு சொன்னவல்ல, உடம்புடியில் வந்து திருநெல்வேலி பஸ்ஸில் ஏற்றி விடு, நான் வந்து பஸ் ஸ்டாண்டில் போய் கூப்பிட்டுக்கிறேன் பிள்ளையில. கடைசி ஷாப்பிங் தான், ஒன்றும் பயப்பட தேவையில்ல, யாருன்னா இங்கே வந்து இறங்கினா போதும், நான் வந்து கூப்பிட்டுக்கிடுவேன். அதனால நீ பயப்படாம ரெண்டு பிள்ளைகளையும் அமைச்சு மட்டும் விடு. அப்படியா சொல்றிய? ஆமா வேற அந்த பிள்ளைகள் வர அவ்வளவு ஆசைப்பட்டு துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு கிளம்புற நேரத்துல உங்க மாமியாரு போப்படாது போப்படாதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு, உங்க வீட்டுக்காரன் அந்த சரி போவாண்டான்ட்டாரு,
அந்த பிள்ளைகள் என்ன பண்ணும், எங்களுக்கும் வேற ஒன்றும் பேச முடியல. ஆசாசியாக இருந்துட்டு வேற போகலன்னா அதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஆமாக்கா, அந்த பொம்பளை அப்படிதான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு நடக்கும். நான் சரி, வீட்டுக்காரர் இருக்காருல சமாளிப்பாருன்னு பார்த்தா அவரும் சரின்னு மண்டையாட்டிட்டாரு. வேற என்ன பண்ணான்னு எனக்கும் தெரிய முடியன்ட்டு. அதான் உங்க கூட வேற நான் சரி அனுப்பி விடல. வேற சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ உடம்புடியில் வந்து பஸ் மட்டும் ஏற்றி விடு, நான் பிள்ளைகள அங்கே கூப்பிட்டுக்கிறேன். நான் வரும்போது பத்திரமா வேற திருப்பி கூப்பிட்டு வந்துடுறேன். எக்கோ எங்கள் வீட்டுக்கார்ட்ட வேற இன்னொருக்கா கேட்கணுமா? அப்படின்னா நான் எதுக்கோ எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டுட்டு சொல்லிங்கோ, அவர்கிட்ட பேசிட்டு சொல்லு பஸ் ஏற்றி விட்டுட்டு. ஆ சரிக்கோ, நான் வைக்கேன். ஆ ஆ சரி. ஏமா பூமாரி. ஆ வாங்கங்க. என்ன சரசு, பூமாரி என்ன அழுதுகிட்டா கிடக்கா? ஆமாங்க, வேற அந்த பிள்ளை என்ன பண்ணும், அவள் ரொம்ப ஆசாசையாக இருந்தா. ஐயோ பெரியமா ஊருக்கு போறேன் போறேன்னு சொல்லிக்கிட்டு அவள் தான் முதல் கேட்கையும் செஞ்சாவியகிட்ட. துணிமணியெல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் போகப்படாதுன்னு உங்கள் அம்மா சொன்ன உடனே நீங்களும் சரி போவாண்டா நிற்கிய. அந்த பிள்ளை என்ன பண்ணும் எனக்கு தெரியாதுல்ல, பிள்ளை இவ்வளோ ஆசையாக இருந்திருக்கும்னு. ஏமா பூமாரி போங்கப்பா. ஏமா இங்கே பாருமா, அப்பா மேலே கோவமா? என்னங்க சொல்றிய, அனுப்பி விடுவோமா? சதீஷ் தான் இருக்கான் நம்மள பையன், அவனுக்கு கூட துணையா இருப்பான். அனுப்பி விட்டனா இங்கே ஏற்றி விட்டா போதும், அங்கே போய் இறங்கும்போது அந்த இடத்துல கூப்பிட்டுக்கிறியே. கவ கையில் தான் ஃபோனெல்லாம் இருக்குல்ல, இப்போ பார்த்து பத்திரமா கூப்பிட்டுக்கிடுவாங்கன்னு நினைக்கேன். அனுப்பி விடுவோமாங்க. இதுக்கு அப்படின்னா அவிய கூடயே நம்ம அனுப்பி விட்டுருந்துருக்கலாமே. அப்போதான் உங்களுக்கு புத்தி வேலை செய்யல, இப்போ யாரும் வேலை செய்யுமான்னு தான் பார்க்கேன். என்னங்க சொல்றிய? சரி அப்போ சதீஷ் எங்கே போனான்? அவன் இங்கே தான் தெருவில் வெடி வச்சுக்கிட்டு நிற்பான், ஒரு போனை போட்டு கூப்பிட்டா வர போகிறான். சரி அப்போ அவனை போனை போட்டு கூப்பிட்டு. நான் பைக்கில் கொண்டு போய் உடம்புடியில் திருநெல்வேலி பசை பார்த்து ஆற்றி விட்டுட்டு வரேன் ரெண்டு பேரையும். அங்கே அவியில் கவனமாக கூப்பிட்டு கூட சொல்லணும் பிள்ளையில. ஆ சரிங்க, அதெல்லாம் அவிய கூப்பிட்டுக்கிடுவ. சரி அப்போ நான் எங்கள் அம்மிட்ட பேசிக்கிறேன், நீ பிள்ளையில ரெடி பண்ணு. ஆ சரிங்க. புமரி இங்கே பாரு, உங்கள் அப்பா சரின்னு சொல்லிட்டாவ. லட்சுமி அக்கா அங்கே வந்து கூப்பிட்டுக்கிடுவாங்களாம், அதனால் உடம்புடியிலேருந்து பஸ்ஸில் ஏற்றி விடியே, ரெண்டு பேரும் கவனமாக போயிட்டு வந்துருங்கண்ணே. அதெல்லாம் இனிமே சொல்ல மாட்டாரு, இந்த தடவை அவரே கொண்டு போய் விடியன்னு சொல்லியாருல்ல. பத்திரமா போயிட்டு வாங்க. எந்திரி முறை எந்திரிச்சு ரெண்டு தோசை சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பு. ஆ சரிம்மா. எப்பா எல்லாம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சப்பா. ரணிக்கு நீங்களும் சாப்பிடுங்க, நீங்களும் லட்சுமியும் தான் இன்னும் சாப்பிடல. நான் இன்னும் பல்லே வளர்க்கல, பல்லு வளர்க்கிட்டு தான் சாப்பிடணும். நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறியே. இந்த லட்சுமி போன் பேச போனவளை இன்னும் காணுமே. இந்தா வந்துட்டேன் வந்துட்டேன். யாராவது எத்தனை போன் பண்ணாவ, அனுப்பி விட்டுட்டு ஒய்யாம போன் பண்ணிட்டாடப்பா. அவ்வளோ புருஷனுக்கு நல்லா பாசந்தாவும் மேல. அட நீ வேற ராணிக்கோ சும்மா இரு, அவரெல்லாம் போன் பண்ணல. இந்த பக்கத்து வீட்டில் அவன் சரசு இருக்கல்ல, அவள் தான் போன் பண்ணா. என்னாச்சு? அவன் மொவனும் மொவனும் வாரே வாரேன்னு சொல்லிட்டு நடந்தாவ. கடைசி நேரத்தில் என் மாமியார் வர்ற நேரத்தில் போகப்படாதுன்னு சொல்லி சத்தம் போட்டு விட்டுச்சு. அதால பிள்ளையே அனுப்பி விடல எங்கள் கூட. அந்த பிள்ளை சாப்பிடாம கொள்ளாமல் ஒரே அழுதையே அழுதுகிட்டு கிடக்குதான். அதான் அவள் போனை பண்ணி என்ன போயிட்டே இல்லை என்ன ஏதுன்னு சும்மா போட்டேன்னு போட்டா. அதான் பஸ்ஸில் ஏற்றி விடு ரெண்டு பேரையும், நான் பஸ் ஸ்டாண்டில் வந்து கூப்பிட்டுக்கிட்டே என்ன. லட்சுமி என்ன சொன்னா சரசு, பிள்ளைகளை அனுப்பிச்சுடியு சொன்னாலப்போ? ஆமாம், வந்தால் வரட்டும் லட்சுமி, வர சொல்லு. அதான் யாராவது போய் பஸ் ஸ்டாண்டில் போய் கூப்பிட்டுக்கலாமே. ஆமாம் அதான் சொல்லியிருக்கேன். அனுப்பிச்சுடியாலாம் என்னென்னு தெரில, வீட்டுக்கார்ட்ட இன்னொருக்கா கேட்கணும்னா கேட்டுட்டு அனுப்பிச்சுடியாலான்னு பார்ப்போம். பஸ்ஸில் ஏற்றி விட்டுருக்கேன்னு சொன்னால் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டில் போய் நம்ம கூப்பிட்டு வருவோம். இல்லாட்டினா நம்ம வேலையை பார்ப்போம், வேறு என்ன பண்ண முடியும்? ஐய் சின்ன பொண்ணு, பூ மாதிரி வந்தால் சூப்பராக இருக்கும். சரி லட்சுமி வா உட்காரு சாப்பிடு. ஆமாம் நீ சாப்பிடலையா? ஆ இன்னும் உங்கள் அக்கா பல்லே வளர்க்கலையாம், பல்லு வளர்க்கிட்டு தான் சாப்பிடுவாங்களாம். எங்கள் அக்கா காலையிலே பல்ல விளக்கிட்டு சூரிய நமஸ்காரம்லாம் பண்ணிடுவாளே. ஆமாம் இன்னைக்கு எனக்கு என்னமோ மனசுக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சா, நீங்களும் வாரே வாரேன்னு சொல்லிட்டு வரலன்னா அப்படியே ஒரு மாதிரியாக இருந்து அரிசியை ஊறப்பட்டதை மட்டும் வாட போட்டுட்டு எல்லாம் கடந்தேன். அந்த நேரத்தில் தான் நீங்கள் வந்தீங்க. வந்த உடனே படப்படனு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு அதில் பல்லு விளக்கலன்ற ஞாபகமே எனக்கு இல்லை. ஐயா ஆமாம், நான் இப்போ தான் அரிசியெல்லாம் அங்கே ஓரமாக பேப்பரில் இருந்ததை எடுத்து அந்த பக்கம் வச்சுட்டு வந்தேன். அது அந்தால கடந்து ஏன் ஈ அடிட்டு கிடக்குன்னு. ஆமாம் தீபாவளிக்கு அச்சு முறுக்கு சுடணுன்னு தான் அதை ஊறப்பட்டு காட வச்சேன், அது அப்படியே கிடக்கு. இனிமேல் அதை என்ன ஏதுன்னு பார்க்கணும். அதான் நாங்கள் வெள்ளம் கிடக்கல சேர்ந்து செய்வோம். ஆ அதெல்லாம் செய்யலாம், நீ முதல் உட்காந்து சாப்பிடுக்கு போவோம், சூப்பரா இருக்கும். தோட்டத்துக்கு போய் நம்ம என்ன பண்றது? மல்லிப்பூ தோட்டத்துக்கு போவோம். ஆமா ஏமா வேணா போயிட்டு வாங்க, வீட்டுல இருந்தாலும் உங்களுக்கு நேரம் போவாதுல்ல. ஆமா ஆமா பாப்பா, எங்களை தோட்டத்து வழிக்கு கூட்டிட்டு போ, நாங்கள் வேலை உங்க தோட்டத்தை சுத்தி பாப்பா, எங்களுக்கும் அப்படியே நேரம் போன மாதிரி இருக்கும். ஆமா எல்லாரும் போயிட்டு வாங்க.
நீங்க சுத்தி பார்த்துட்டு வரதுக்குள்ள நாங்க மதிய சாப்பாட்டுக்கு என்னதான் ரெடி பண்றோம். கடக்க பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டு இங்க பாருங்க ராணி அக்கா, நீங்க ஒன்னும் அப்படிலாம் பெசெல்லாம் செஞ்சுட்டு நடக்காண்டா. நாங்க மதிய சாப்பாடு சேர்ந்து செய்ய வரோம். நீங்க போட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு நடக்காதீங்க. என்ன நாங்க அப்படி சும்மா ஒரு எட்டு அப்படி சுத்தி பார்த்துட்டு வரோம். ஆ சரிக்கா. என்ன ராணி, அவ்வளோரையும் கூட்டிட்டு போமா? ஆ சரிம்மா, எல்லாரும் என் பின்னாடியே வாங்க. ஐ ஜாலி, மல்லிப்பூ தோட்டத்துக்கு போறோம். எல்லாம் பெரிய பொண்ணு, இந்த சரசு ஃபோன் பண்ணி பிள்ளையெல கூப்பிடணும்னு சொன்னான்னா நான் உனக்கு போன் அடிக்க வந்துரு. ஆ சரி லட்சு. சரி வாக்கோ, வேலையை பார்ப்போம். ஆமா வா லட்சுமி, சீக்கிரம் பல்ல விளக்கிட்டு ரெண்டு இட்லியும் வயல வச்சு போட்டுட்டு வேலையை பார்ப்போம். அச்சு முறுக்குக்கு மாவு வேற இடிக்கணும் பத்துக்க. ஏன் மாவு திருக்க கொண்டு போக மாட்டியா மில்லுக்கு? எங்க லட்சுமி அவ்வளவு தூரம் கொண்டு போறது மாவரைக்க? நான் வீட்லயே போட்டு இடிச்சுக்கிடுவேன் பத்துக்க. அல்லாட்டி மிக்சிலையாவது திரிச்சுட்டு போக வேண்டியது தானே, கடந்து இடிச்சுட்டு நடக்க முடியுமா அவ்வளோ அரிசியையும்? எனக்கு மில்லில் போய் அரைக்கத விட இடிச்சு செஞ்சாதான் நல்லா இருக்கும்னு தோணும் பத்துக்க. சரி அதை நான் இடிச்சுக்கிட்டியே, நீ வா. என்ன ரெண்டு பேரும் சண்டைய போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டா உங்களை எப்படி வழி அனுப்ப? எப்ப ஈவன் தப்ப தேவலாம என்கிட்ட சண்டைக்கு வரா? எப்ப நானா ஒண்ணும் பண்ணல, அவ முடிய மூக்குக்குள்ள மூக்குக்குள்ள வருது. அவ முன்னாடி எடுத்து போடுவோம் கொண்ட முடியன்னு சொன்னேன். சரி சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க, பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும். நான் எங்க அம்மா சொல்லையும் மீறி உங்களோட அனுப்பி வைக்கே, அங்க வந்து பஸ் ஸ்டாண்ட்ல கூப்பிட்டுக்கிடுவா. என்ன இடையில எங்கனையும் இறங்க கூடாது, உங்களுக்கு கடைசி ஸ்டாப்பிங் தான். அதனால நீங்க இடையில எங்கேயும் ஸ்டாப்பிங் வந்துருக்கணுமோ இறங்கணுமோ நினைச்சு இறங்கி விடாதீங்க. கடைசியா போய் பஸ் நிக்கும்ல அங்க இறங்கினா போதும். அங்க நின்னுட்டு லட்சுமி பெருமைக்கு போன பண்ணுங்க, அவங்க வந்து கூப்பிட்டுட்டு போவாங்க. சதீசு, தங்கச்சிய உன்னைய நம்பிதான் கூட அனுப்பிய, நீ தான் பத்திரமா பாத்துக்கிட்டு இருந்தா அவளை. அவகிட்ட இப்படி போற வழியில சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ரெண்டு பேருக்கும் தான் சொல்லியே சண்டை போடக்கூடாதுன்னு. யார்கிட்ட பேசிட்டு வரீங்க? எல்லாம் நம்ம பிள்ளைகிட்ட தான். எல்லாரும் நல்லபடியா சேஃபா வெடி வெடிங்க. வெடி வெடிக்கும் போது கல்ல செருப்பு போட்டுக்கிடுங்க. பக்கத்துல தண்ணி எல்லாம் வச்சிக்கிட்டு நல்லா பாதுகாப்பா வெடி வெடிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பை.